Hi friends, welcome to HKM Fashion and Creation. Now in the class we will talk about half load stitch type 2. So type 2 is small instruction. Now we will put in the KOMBU design type 2. We will use type 2 So, we will see the video. Now we will start the half load stitch. கீழே போகும்போது கீழே இறக்கி குத்தி எடுத்து இந்த இங்கே ஒட்டி லாக் செயின் போடணும் மேலே வரும்போது மேலே குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் லாக் செயின் அந்த செயினை ஒட்டி லாக் செயின் சரிங்களா கீழே குத்தும் போது கீழே தள்ளி குத்தி அதை ஒட்டி லாக் செயின் இந்த செயினை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டு தான் நம்ம ஹாஃப் லோட் ஸ்டிச் போடணும் உள்ளே வந்து கீழே தள்ளி தள்ளி வருவோம் மேலே வரும்போது நம்ம மேலே தள்ளிட்டு மேலே போயிட்டே இருக்கும் தள்ளி குத்தி எடுத்து இந்த லாக் செயினை வந்து நம்ம இந்த செயினை ஒட்டி தான் லாக் செயின் போடணும் பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுங்க இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வராது பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுங்க ஏன்னா நீங்கள் வந்து வேகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ப்ளஸ் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சும் கூட ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து பொறுமையாக போடுங்க
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு, ப்ளஸ் அதோட கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சும் கூட. அதனால் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக, ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போட்டு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். இந்த லாக் செயின் போடுறது, செயின் அந்த நான் போட்டிருக்க செயினை ஊட்டி தான் போடணும். இந்த மாதிரி செயினை ஒட்டி போடுங்க. இங்கேயே போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வராது, பிகினர்ஸ் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் எகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், லாக் ஸ்டிச் வந்து இந்த செயினை ஒட்டி தான் போடணும். நம்ம போட்டிருக்க செயினை ஒட்டி தான் போடணும். அதே மாதிரி ஊசியில் நூல் சிக்கிக்கிச்சின்னா அந்த த்ரெட்டை விட்டுட்டு ஊசியை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் த்ரெட் எடுங்க. அப்படியே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து நமக்கு கட் ஆயிரும்.
இதான் வந்து ஹாஃப் ரோட் ஸ்டிச் டைப் டூ. டைப் ஒன்றுக்கும் டைப் டூக்கு இதை டிஃப்ரென்ஸ். டைப் ஒனில் அப்படியே நம்ம பட்டன் ஹோலை வந்து தூக்கி தூக்கி போடுவோம். டைப் டூவில் வந்து செயின் போட்டு அது மேலே நம்ம ஸ்டிச் போடுறோம், சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சு, அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாகவும் மெதுவாகவும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்துடும். ஏதாவது டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.